Sutta Kadhai, Sutta Kadhai, Sutta Kadhai, Sendhilan Sutta Kadhai. Sendhilan Sutta Kadhai kettukringa only on Radio Mirchi 98.3 FM. Idhu semma hot maachi. Inikku namma nigazhchila na solla pora indha Sutta Kadhai actually ஒருத்தருடைய உண்மையான வாழ்க்கையில இருந்து நான் சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கிற கதை. இன்றைய சுட்ட கதை, நம்ம பரந்தாம இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு நல்ல ஒரு உயர்ந்த போஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். 34 வயசு தான். கடுமையான ஒரு உழைப்பாளி. நேரங்காலெல்லாம் பார்க்கறது கிடையாது. எப்பயுமே வீட்டுக்கு போகும்போது 11:30 கூட ஆயிடும். அப்போதான் அவர் வீட்டுக்கே போகிறேன். ஏன்னா அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணுன்றது அவனுடைய ஒரு நோக்கம். அவ்வளோ வேலை இருக்கும் அவனுக்கு. ஸோ இவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பாளியாக இருக்கிறத வந்து அவங்களுடைய உயர் அதிகாரிகளும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப டேலண்டான ஆள், இன்டெலிஜென்ட்டான ஆள், இவனால் கம்பெனிக்கு பெரிய லாபம். ரொம்ப குறுகிய காலத்திலே படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒருத்தன் அப்படின்னு அந்த உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும். அன்றைக்கி அது மாதிரி தான் அவன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது 9:30 இருக்கும் நைட்டு. திடீர்னு அவன் பாஸ்கெட் வந்து ஃபோன் வரும். எடுத்தான். ஹலோ சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னா. எங்கே இருக்கீங்கண்ணா? ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன். வீடு கிளம்பல? இல்லை சார், இன்னும் கொஞ்சம் டைம், வேலையெல்லாம் முடியல சார், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் சார். நான் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா. சொல்லுங்கள் சார். இல்லை, உங்களை நம்மளுடைய கம்பெனியுடைய பிரசிடெண்ட்டாக நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்மைல் பண்ணா. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு கூலாக வச்சுட்டான். ஃபோன் வச்சதுக்கப்புறம் அந்த ஃபோன் காலை நம்பர் தான் வேண்டாமானே அவனுக்கு புரியல. ஏன்னா இந்தியாவுடைய ஒரு மிக பெரிய நிறுவனம் அது. அந்த நிறுவனத்தில் 34 வயசில் அந்த நிறுவனத்துக்கே பிரசிடென்ட்ன்ற ஒரு பதவியின் போது இவனுக்கு வந்து அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா இவனுடைய பேக்ரவுண்டு அந்த மாதிரிலாம் இல்லாத, இவனே படித்து முன்னுக்கு வந்து வேலைக்கு வந்து தன்னுடைய சொந்த திறமையாலேயே படிப்படிப்படியாக அதுவும் வேகமாக வளர்ந்து வந்த ஒரு இளைஞன். ஒரு குட் நியூஸை போய் வீட்டில் ஷேர் பண்ணணும். ஆனால் ஆக்சுவலி இன்னும் நிறைய வேலை இருக்குது. வீட்டுக்கு கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகணும். பட் வேணால் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். இந்த விஷயத்தை முதல்ல ஃபேமிலியோட போய் ஷேர் பண்ணணுட்டு ஆசையாக கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வரணும். அவன் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது கேட்லேயே அவங்க அம்மா நின்றுட்டுருக்குறாங்க. பரந்தாமனுடைய அம்மா நின்றுட்டுருக்குறாங்க. அவன் அவங்க அம்மா பார்த்தானே ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு காரை பார்க் பண்ணுவோம். அவங்க அம்மா நின்று இல்லையா, உள்ள எடுக்க, உள்ள கேட்டை திறந்து உள்ள வராது, அப்படியே நிறுத்தினாங்க. எனக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படின்னா. இல்லை இல்லை, அங்கே இரு அப்படின்ட்டு இவங்க மெதுவாக அவன் பக்கத்தில் டிரைவர் சீட் பக்கத்தில் வந்தாங்க. அவன் அந்த கார் கண்ணாடி இறக்குனான். இவன்மா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, வாமா உள்ளே போகலான்றான். இல்லை இல்லை, அதில் ஒரு முக்கியமான விஷயம், நீ இப்போ கடைக்கு போகணும். பறந்தாம அப்படியே பார்த்தான். அம்மா நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதுக்காக உங்ககிட்ட, அதுவும் 10 மணிக்கு வரேன், நீ இப்போ போய் என்னை கடைக்கு போகணுன்னு சொல்கிறியம்மா. என்னம்மா அப்படின்றான். டேய் கடைக்கு போகணும்டா, இனி போகலன்னா கடை மூடிடுவான்டா. அவன் இப்படி எட்டி பார்த்தான். உள்ள பார்த்தா அவங்க அப்பா கார் இருக்கு. ஏமா அப்பா தான் சீக்கிரம் வந்துட்டார்ல, அவரை அனுப்ப வேண்டியது கடைக்கு. இப்போ இதுக்கு என்ன அனுப்புகிற, அவர் டயர்டாக தூங்கிட்டாரா, இப்போலாம் அவர் எழுப்பி அனுப்புனா போவார் அவரு, நீ போய் வாங்கிட்டு வா. நாளைக்கு காலையில் எழுந்தோடனே காஃபி போகிறதுக்கு பால் இல்லைடா, போய் 2 கவர் பால் வாங்கிட்டு வாங்க. அப்படியே பார்க்குறான். நான் என்ன விஷயம் சொல்ல வந்தேன், நீ என்ன போய் பால் கவர் வாங்கிட்டு வர சொல்றிய அப்படின்ட்டு அவங்க அம்மாவோடய பாரு போடா அப்படின்னு திருப்பி அவன் பார்வ என்ன பண்றா. நீயும் பார்வ சாயந்தரமே போய் வாங்க வேண்டியதானே. டேய் மறந்துட்டோண்டா, வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா, போய் இப்போ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு அவனுக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரில. செம்ம கடுப்பு, வண்டி எடுத்தான் போனான். அவன் போதாத காலம் பாருங்க. அப்போதான் எல்லாரும் கடையை மூட்டா போவாங்க. உங்கள் ஏரியாவில் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க 10 மணிக்கு. பால் கவர் இல்லை. நைட்டு 10 மணிக்கு பால் கவருக்கு தேடி ஒரு கம்பெனியுடைய, அது இந்தியாவிலே மிகப்பெரிய கம்பெனியுடைய பிரசிடெண்டா தேவா இருக்கு, நம்ம பறந்தாம அலைஞ்சிட்டு இருக்கிறான். பால் கவர் வாங்க அப்படியும் போய் ஒரு கடையில ஒரு மெடிக்கல் ஷாப்ல வித்துட்டு இருக்கிறாங்க பால். அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் 2 கவரு பால வாங்கிட்டு வீடு வரான். செம்ம கடுப்புல வரான். வந்தா அவங்க அம்மா கொடு கொடு கவரு அப்படியே எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க. இவன் அப்படியே அவங்க அம்மா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு திரும்ப போது பின்னாடி நிற்கிறான். நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்றதுக்கு வந்தேன், நீ என்ன பால் கவர் வாங்க உனக்கு தெரியுமா, என் ஆபீஸ்ல என் ஆபீஸுடைய பிரசிடண்டா செலக்ட் பண்ணிருக்கிறாங்கம்மா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்றதுக்கு வரேன், நீ என்ன பால் கவரை வாங்க அனுப்பு. வாங்கம்மா கூலா. அதுவும் ஆபீஸ்ல தானே, வீட்டுல இல்ல. வீட்டுல நீ என் புள்ளதான்டா. அப்படியே
அதுக்காக அதுக்காக நீ ஒரு பிரசிடண்ட்டை வந்து பால் வாங்க அனுப்பியா டேய். இந்த பிரசிடண்ட்டு கிரிசிடண்ட்டு அப்படின்றதெல்லாம் ஆஃபீஸோட வச்சுக்க, இங்கே வந்து இந்த கத்திர வெள்ள வேணாம், புரியுதா? எப்போ என் பரந்தாமன் தான் நீ. அந்த நினைப்போட வந்தா போதும், எல்லாத்தையும் கைட்டி வெளியில அப்படியே வெளியிலேயே விட்டுட்டு வரணும். இங்க மகனா இருக்கணும், புருஷனா இருக்கணும், இங்க சொல்ற வேலையில நீ செஞ்சுதான் ஆகணும். அங்க போகும்போது வேணா மாட்டிட்டு போ நீ பிரசிடண்ட் அப்படின்ட்டு அப்படின்ட்டாங்க. பரந்தாமனுக்கு சப்புன்னு ஆயிடுச்சு. பட் அந்த ஒரு லெசன், அதாவது வீட்டுக்குள்ள வரும்பொழுது நீ எவ்வளோ பெரிய ஆளா வெளில இருந்துக, ஒரு கம்பெனிக்கே முதலாளியா இருந்துக, இல்ல ஒரு நாட்டுக்கே ராஜாவா இருந்துக, வீட்டுக்கு வரும்போது புள்ள, வீட்டுக்கு வரும்போது ஒரு கணவன், வீட்டுக்கு வரும்போது குழந்தைகளின் தந்தை அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புல, அந்த ஒரு நினைப்புல மட்டுமே வந்தா வீடும் சூப்பரா இருக்கும், வெளியில போகும்போது நாடும் சூப்பரா. ரேடியோ மிர்ச்சி 98.3 FM-ல செந்தில் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த கதையில நான் சொன்ன அந்த உண்மையான கேரக்டர் யார் தெரியுங்க? லைஃப்ல அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான மிக பெரிய நிறுவனமாக விளங்கிட்டு இருக்கிற பெப்சிகோ நிறுவனத்துடைய பிரசிடெண்டாக இருக்கிற இந்திரா நூயி, அவங்க தான் அந்த ஒரு ரியல் லைஃப் கேரக்டரே.